மதுராபுர நாயிகே நமஸ்தே, மதுராலாபி சுகாபிராமஹஸ்தே, மலையத்வஜ பாண்டியராஜ கன்யே, மயி மீனாட்சி கிருபாம் விதேஹி தன்யே. காவக்காரா நுனி மூக்கு மேல கோபக்காரா, எங்க ஊரு காவக்காரா நுனி மூக்கு மேல கோபக்காரா, உள்ளுக்குள்ள பொங்கி வரும் பாதத்துல நேசத்துல ஊரையெல்லாம் கட்டி இழுப்பான், நல்ல பேரையெல்லாம் தட்டி எழுப்பான். எங்க ஊரு காவக்காரா நுனி மூக்கு மேல கோபக்காரா. போட்டா மகராசிதான், ஊரும் பேரும் போற்றும் மகராசிதான், ஒன்ன பெற்று போட்டா மகராசிதான். விட்டானண்ணா ஒரு காட்டு பாட்டு மொட்டான பூ மலரும், கட்டாயம்மா ஒரு தாளம் போட்டு பொன்னான நேரம் புலரும். சிந்துகிற சிந்துதா மன்னனிவன் சொந்தனா, சிந்துகிற சிந்துதா மன்னனிவன் சொந்தனா. ஏலேலோ பாட்டை எடுப்பான், நம்ம எல்லோரையும் இழுப்பான். எங்க ஊரு காவக்காரா நுனி மூக்கு மேல கோவக்காரா. ராகம் தாளம் ஏதும் தெரியாதையா, வீடும் ஊரும் நாடும் புரியாதையா, கும்மாங்குத்து இவன் போட்டு போட்டு எப்போதும் சண்டை புடிப்பான், டப்பாங்குத்து வச்சு பாட்டு போட்டு டாப்பாக சொல்லி தருவான். பாட்டெடுத்து கட்டுவான் பாமரனை தட்டுவான், பாட்டெடுத்து கட்டுவான் பாமரனை கட்டுவான். பாடாத ராகம் இல்லே இவன் பார்க்காத ஊரும் இல்லே. எங்க ஊரு காவக்காரா நுனி மூக்கு மேல கோவக்காரா, எங்க ஊரு காவக்காரா நுனி மூக்கு மேல கோவக்காரா, உள்ளுக்குள்ள பொங்கி வரும் பாகத்துல நேசத்துல ஊரையெல்லாம் கட்டி இழுப்பான், நல்ல பேரையெல்லாம் தட்டி எழுப்பான். எங்க ஊரு காவக்காரா நுனி மூக்கு மேல கோவக்காரா, எங்க ஊரு காவக்காரா. லட்சுமி இன்னைக்கு மாதிரி தினமும் பொங்க பொங்க பால் தரணும் தாயே, என்ன தருவியா? தம்பி முத்துவேலு இங்க வாடா. இப்ப நான் இருக்கிற நிலைமையில என்னால வெளியே வர முடியாதுக்கா. அப்படி என்னடா நிலைமை? ஒன்னும் உனக்கு புரியாது. டே வாடா வெளியே. வர முடியாது. வாடா. என்னடா சொலக வச்சு மறைச்சிட்டு வர? சரி சரி சொலக போட்டுட்டு பாலை புடி. ம்ஹும் புடிடா.
இதுக்குதான் பெரிய மனுஷன் மாதிரி நிலமங்கலமா பேசிட்டு இருந்தியா? உன் டவுசர் என்னாச்சு? எலி கடிச்சிருச்சு. சரி சரி, கருப்பம்மா பிள்ளைக்கு பால் கெட்டுச்சு, முதல்ல புள்ள பால குடுத்துட்டு மிச்சத்தை பாய் கடையில ஊத்திட்டு வாப்போ. இப்படியே எப்படிக்கா போறது? ஆமா, இவர் பெரிய புது மாப்பிள்ள, பொண்ண குடுக்கற மாமியா எதுக்கு வந்துட போற? சீ, துண்ட எடுத்து கட்டிட்டு போடான்னு போய் வந்துட்டேன். ஏண்டியம்மா, இன்னைக்கு மேல வீட்டுக்காரங்க நடுவன் தெரியாதா உனக்கு? சீக்கிரம் புறப்படுமா. அதனால சரக்கல்லிய போய் நட முடியும்? என்னமோ கால சுடு தண்ணி ஊத்திட்ட மாதிரி குதிக்கிறீங்களே. இருங்க வர்றேன். அப்பா, என்னம்மா? நடவுக்கு போறேன், வயலுக்கு தம்பிய கஞ்சி கொண்டார சொல்லுங்க. அனுப்பிச்சிடுறேம்மா. நானும் ராமதேவர் வீட்டுல ஏதோ விசேஷமா நாள் குறிச்சு குடுக்க சொன்னாங்க, அத குறிச்சு குடுத்துட்டு வந்துடுறேம்மா. சரிப்பா, நான் வரேன். வாம்மா. இந்த வருஷம் நல்லா விளையணும், எல்லாரும் நல்லா இருக்கும். பூவாய், வள்ளுவன் வாக்கு பலிக்கும். நீ வள்ளுவன் மகளாச்சே, போம் பாட்டு ஊரறிஞ்சது, நல்ல வார்த்தை சொல்லி பாடி நடவ ஆரம்பிமா. இந்த செம்பாண்டி சீமே தன்மாங்க பாட்டு பாட்டோட வாழ சாமியே, ஓம் பேர போட்டு நாம் பாடும் பாட்டு கேட்டாக்கா வாழ ஓம் பூமியே, என் மூச்சு என் பேச்சு நீதானையா, என் வாக்கு நீ கேட்டு காப்பாத்தையா.
ஏயா, கை கால் கழுவிட்டு இருக்கிறது தெரியல, செத்தான அள்ளி போட்டு இருக்க. ஒரு சேர்க்கை இருக்கட்டும் என்னதான். யோ, மறுவாதையா வாக்காளனு கால் எடு. எடுக்கலனா காலி பைய, உங்ககிட்ட எனக்கு என்ன பேச்சு? என்னடி பத்திரி மாதிரி சிலிப்பிக்கிட்டு போறேன். நீங்கள எங்க பெரியப்பா? பின்னாடி பாக்க எங்க பெரியப்பா மாதிரி இருந்துச்சு, அதான் பிடிச்சி இழுத்தேன். என் பொழப்பையே கெடுத்துட்டியே ஐயா. ஐயா, எல்லாரும் வேலை வெட்டி இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு என் சொத்துக்கள் எல்லாம் வித்து 25,000 ரூபாய் செலவு பண்ணி துபாய்க்கு புறப்பட்டு இருந்தேன். பின்னாடி கட்டி புடிச்சு பொழப்பையே கட்டிட்டேன் ஐயா. அதுக்கு நான் என்ன செய்யறது? பின்னாடி பாக்க எங்க பெரியப்பா மாதிரி இருந்துச்சு. அதோ அவங்க அப்பா வராரு, அந்த அளவுக்கிட்டே சொல்லுங்க. என்ன, என் பையனை சுத்தி கூட்டம், ஏதாவது வித்த கித்த கட்டுறானா? இது உன் பையனா? எப்படி ஒரு பிள்ளைய பத்தி என் மேல ஏவி விடணுமா? ஏவி விடுறதுக்கு என்ன ஏவுகணையா இல்ல குட்டிச்சாத்தானா? என்னையா பண்ண? என்ன பண்ணினானா? 25,000 ரூபாய் செலவு பண்ணி இந்த ரயில புடிச்சு கப்பலை புடிச்சு துப்பாக்கி போலான்னு இருந்தேன் ஐயா. பின்னாடி பார்த்தா பெரியப்பா மாதிரி இருக்கேன்னு கட்டி புடிச்சு ரயில் போற பொறுப்பாடு பெரியப்பா இல்லைன்னு சொல்றேன் ஐயா. பின்னால பார்த்தா பெரியப்பா மாதிரி இருக்கா? எங்க திரும்புங்க.
பின்னால பார்த்தா எங்க அண்ணன் மாதிரியே இருக்காரு. நீங்க அண்ணன் இல்ல போடா. இந்த மாதிரி அப்பனும் இந்த மாதிரி பிள்ளை எல்லாம் ஊரு உருட்டுடும். நீங்க இருக்கிற ஊர்ல இருந்து ரயிலே ஏற மாட்டேன்டா. ஆள விடுங்கடா. மண்ட ஓட்டு முடிமலைச்ச மாதிரி இவன் துபாய் போனா துபாயே கெட்டு போயிடும். என்னங்க இன்னைக்கு உன் பையன் என்ன காரியம் பண்ணான் தெரியும்ல? என்ன பண்ணா? அந்த வள்ளுவா மக பூவாயி கையை எவனோ ஒரு பையன் பிடிச்சிட்டான. உடனே அவனோட மல்லு கட்டி வாய்க்கால போட்டு மீதி மீதி மிதிச்சுட்டான். அவன் போட்ட சண்டைய பார்த்தப்ப அவன் தாத்தா அதான் என்னோட அப்பன் பாண்டிமுனி தேவன் ஞாபகம் தாண்டி வந்துச்சு. பையனுக்கு திருஷ்டி சுத்தி போடு. இத வந்துட்டேன் தங்கையா. இன்னைக்குதான் உன் வீரத்தை நான் நேர்ல பார்த்தேன். பாண்டிமுனி தேவன் பரம்பரைங்கிறத நிரூபிச்சிட்டா. உன் தாத்தா கிட்ட இருந்த நேர்மை நீதி நியாயம் வீரம் தைரியம் அத்தனையும் உன்கிட்ட இருக்கடா. ஊர்ல ஒரு சிக்கல்னா அவர் தான் முன்னு தீர்த்து வைப்பார். இப்படித்தான் ஒரு நாள் உங்க தாத்தா கிட்ட எல்லாருக்கும் நல்ல சுகத்தை கொடு. உழைக்காம ஒரு மணி நெல்ல கூட குனிஞ்சு எடுக்கிறதுக்கு இந்த நாட்டில் எவனுக்கு உரிமை கிடையாது. நான் விடமாட்டேன். இந்த ஊரு காவக்காரரு வீரமா தான் பேசுறாரு. பேச்சில் இருக்கிற வீரத்தை எங்கிட்ட காமி பார்க்கலாம்.
ஐயா, உங்க வீரத்தை புரிஞ்சுக்கிட்டோம். எங்களை மன்னிச்சிடுங்க ஐயா, இனிமே எங்கேயுமே திருட மாட்டோம். எங்களுக்கு உயிர் பிச்சை கொடுங்க ஐயா. அவங்க வச்சிருந்த கத்திகள் தான் இது. இந்த கத்திகளை சாதாரணமா நினைக்காத. என் தாத்தா வீரத்தேவர் மருது பாண்டியர்கள்கிட்ட தளபதியா இருந்தப்போ பஞ்சலோகத்துல செஞ்ச கத்திகள் தான் இது. உன் தாத்தாவையும் பாட்டனையும் மனசுல நினைச்சுக்கிட்டு இந்த கத்தி எடுத்துட்டு போனீங்கன்னா எந்த எதிர்ப்பையும் ஜெயிச்சலாண்டா. திரும்பி இல்லப்பா. காட்டு வழி போற புள்ள கவலைப்படாதே, காட்டு புலி வழி மறிக்கும் கலங்கி நிக்காதே. என் பேர சொன்னா புலி ஒதுங்கும் பாரு. இந்த என்னடா நெல்லு வித்தா எவ்வளவு கிடைக்கும்? அதெல்லாம் நீ எது கேக்குற? கேட்ட சொல்றேன். என்ன மிரட்டுறியா? அதுக்கெல்லாம் பயந்தாலும் நான் இல்ல. ஒத்தையில பாடிட்டு வரும்போது உன் தைரியம் தெரிஞ்சு. வழக்கு என்ன? வண்டி ஊத்து போட்டு வாடா. என்ன கொள்ள அடிக்க போறியா? கொள்ளை அடிக்கிறேனா? அட பாவி போயில, ஒத்த வண்டியா போனீங்கன்னா வழிப்பறி பண்ணிடுவாங்கடா. ஓரமா வண்டி அவுத்து போட்டு ரொட்டியும் டீயும் குடிச்சிட்டு போ. மாதிரி ஆளை நம்பித்தானடா காட்டுக்குள்ள கடை வச்சிருக்கேன். நல்லா இருக்கியா நியாயம்? எல்லாரும் வண்டியை மறைச்சு கொள்ளை அடிப்பாங்க, நீ வண்டியை மறைச்சு வியாபாரம் பண்ற. நல்ல ஆளியா நீ? சுத்த விவரம் கிட்ட போயலா இருக்கானே. இன்னும் ரெண்டு மூணு பார வண்டி வரும், வந்ததும் சேர்ந்து போடா. அப்பதான் உருப்படியா ஊரு போய் சேர முடியும். ஏன் வியாபாரத்துக்கு நானா கிடைச்சேன்? அதுக்கு வேற ஆள பாரு. பிசினாரி போயில, எத்தனை வியாபாரத்துக்கு பயந்து இப்படி ஒத்தையில போறானே. உனக்கு நல்லது, ஊருக்கு நல்லது. இங்கே படு, பிடிஞ்ச விசாரிப்போம். என்னையா துபாய்க்கு புறப்பட்டீங்களா? ஆமா புறப்பட்டேன். இந்த தடவையாவது ஒழுங்கா ரயில பிடிப்பீங்களா? கண்டிப்பா போயிட்டு காரோட தான் வருவேன். ஆமா அன்னைக்கு கட்டி பிடிச்சாங்களே அப்பனு மகனும் ஊர்ல இல்லையே. உங்க ஊர்ல இல்லையே? அப்பா நிம்மதி. என்னங்க ஐயா இந்த பணத்தை நடவு கூலிக்காக நான் கொடுத்தேன்? வள்ளுவமாவை பூவாய் கிட்ட கொடுத்துட்டு வா. ஏ கருப்பையா நில்லு.
அந்த பணத்தை கூட பூவாய் கிட்ட நானே கொண்டு கொடுத்துறேன். வள்ளுவ வீட்டு வாசலுக்கெல்லாம் நீங்க போலாமா? அண்ணக்காரன் நான் போய் கொடுத்து தரேங்க. நமக்கு எல்லாரும் ஒண்ணுதான், பணத்தை கொண்டு யாரு கொடுத்தா? பூவாய் கிட்ட சில விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்கு, சொல்லிட்டு நானே கொடுத்து வந்துடுறேன். பணத்தை கொடுங்க. யாரு உள்ள? யாரு வெளியா? ஏய், நான் சங்கையா வந்திருக்கேன். அடடே மேலுட்டுக்காரரா, நீங்க தான் வந்திருக்கீங்கன்னு ஒருத்தர் சொல்லக்கூடாது. ஆமா, என்ன வேணும்? 2,00,000 ரூபாய் பணம் வேணும். 2,00,000? இப்பதானே ஒருத்தருட்டு குடுத்து விட்டேன். போட்டிருக்க டவுசர் 2 ரூபாய் பராது, 2,00,000 நீங்க குடுத்தியா? கிண்டலா? வீட்டுக்கு வரவங்க கிட்ட என்ன வேணும்னு கேக்குறதா எங்க வள்ளுவர் வீட்டு பண்பாடு? பண்பாடெல்லாம் பழைய காலத்துல போச்சு, இனிமே யாரு வந்தாலும் என்ன வேணும்னு கேட்காத. கேட்ட வீட்டுக்குள்ள பூந்து எல்லாத்தையும் அழிட்டு போயிருவாங்க. ஆமா, அவங்க அக்காங்க. என்ன விஷயம்? விஷயம் இருந்தா தான் கூப்பிடுங்களோ. நடவுக்கு பணம் கொடுக்கணும், கூப்பிடு. பணத்தை என்கிட்ட கொடுங்க, நானே கொடுத்துறேன். தம்பி, உங்கட கொடுத்துருவேன், ஆனா தொகை கொஞ்சம் பெருசு. இம்புட் இருக்குமா? இம்புட்டு 50 ரூபாய். 50 ரூபாய் தானே? உங்க அக்கா வர சொல்லு, பண பிரச்சனை. பெருசுகளை சமாளிச்சிடலாம் போல இருக்கு, இந்த சிறுசுகளை சமாளிக்கிறது பெரிய கஷ்டமா இருக்கு. வாங்க தம்பி. வாங்க பெருசு, வாங்க. ஏன் நிக்கிறீங்க, உட்காருங்க தம்பி. பரவாயில்லைங்க, வயக்காட்டுல நடந்ததெல்லாம் பூவாயி சொல்லிச்சு. ஊருக்குள்ள உங்க மாதிரி ஒருத்தர் இருக்கிறதுனாலதான் வயசு பொண்ணுங்க தைரியமா நடமாட முடியுது. ஆமா, ஏது இவ்வளவு தூரம்? நடவுக்கு பணம் கொடுக்க வந்தேன். அப்படியா? அதுக்கு என்ன, என்கிட்ட கொடுங்க, நானே கொடுத்துடுறேன். ஐயா, உங்ககிட்ட கொடுத்துருவேன். நீங்க எங்கேயாவது பணத்தை மறந்து வச்சுட்டு நாளைக்கு பூவாயும் மத்த ஆளுங்க நடவுக்கு வரலனா எங்க அப்பா என்ன திட்டுவாரு? நானே நேரில் கொடுத்துட்டேன்னா என் மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. நீங்களே அப்படி சொல்லும் போது சரிதான். பூவாயே, பூவாயே. என்னப்பா? மேல விட்டு தம்பி, நடவுக்கு பணம் கொடுத்துட்டு போக வந்திருக்கு, வாங்கி வச்சுக்கிட்டு வெள்ளனா வயநாட்டுக்கு போங்க. சூரியன் புறப்படுறதுக்கு சொல்லியா குடுக்கணும்? கிழக்கு விழுக்க எல்லாரும் வந்து சேர்த்து நினைப்போம். பணத்தை நீங்களே வாங்கிக்கப்பா. உங்க கையில குடுத்துட்டு போனா நிம்மதியா இருக்கும்னு தம்பி சொல்லுது, வந்து வாங்கிக்கம்மா. இப்படியே எப்படி வாங்கறதுப்பா? நீங்களே வாங்கிக்கங்க. தானி கையோட இருக்கா, அதனால நீங்களே குடுத்துறேன்னு சொல்றீங்க. இந்தாங்க பாத்துக்கலாம் தம்பி. வணக்கம். வணக்கம். என்ன எந்த பக்கம்? அது ஒண்ணு இல்ல, சும்மா அந்த பக்கம். சரி. Thank you.
நீ வேற கண்ணாடிச்சல கால குத்திருச்சல பயங்கரமா வலிக்குது. வலிக்குதா? அதுக்கு வைத்தியர் வீட்டுக்குள்ள போகணும். வள்ளுவர் வீட்டுக்கு வந்திருக்கீங்க. அது கண்ணாடிச்சல யார் எடுத்து விட்டாங்களோ அவங்களே வைத்தியம் பண்ணனா காயம் சீக்கிரமா ஆறிடுமா. அதுக்காக தான் இங்க வந்தேன். ஒக்கால சீக்கிரம் கூப்பிடுறா. எங்க வலிக்குது? இங்கயா? ஒக்கால கூப்பிடுறா. வாங்க வாங்க. அக்கா வந்தோன்ன வலி ஜாஸ்தி ஆயிருச்சு. ஏ சும்மாடா, ரொம்ப வலிக்குதே. நீ போய் கொஞ்சம் உப்பு எடுத்துக்கிட்டு அப்படியே கரண்டிய காய வச்சு கொண்டா. சரி. உப்பு வச்சு சுட்டா சரியா போயிடும். பூவாயி, உன் கையு பூ போல இருக்கிறனாலதான் ஊர்ல எல்லாரும் உனைய பூவு பூவுன்னு கூப்பிடுறாங்களா? ஆமா, நீ என்ன பூவு? காலையில கனகாம்பரம், மத்தியானம் மறிக்கொழுந்து, சாயந்தரம் ஜாதி மல்லி, ராத்திரில அரணிப்பூ. ஆமா, காலையிலயும் சாயந்தரமும் நல்ல பூவா சொன்ன, ராத்திரில மட்டும் ஏன் அரளிப்பூ? அரளிப்பூனா விஷம். என்ன மாதிரி கல்யாணம் ஆகாத ஏழை பொண்ணுங்கெல்லாம் கல்யாணம் ஆகிற வரைக்கும் அரளிப்பூ மாதிரி தான் இருக்கணும். அப்பதான் கற்ப காப்பாத்த முடியும். சரி, கல்யாணம் ஆயிட்டா? மனோரஞ்சிதா, ரொம்ப அழகா பேசுறியே. இந்தாக்கா கரண்டி கொதிக்க கொதிக்க இருக்கு. என்னது கொதிக்க கொதிக்க? வா, பயப்படாதீங்க, ஒன்னும் ஆகாது. வாங்க வாங்க உட்காருங்க. அதுக்குன்னு இவ்வளவு சூடாவா? பொண்ணு ஆற வேண்டாமா? அப்ப உட்காருங்க. டேய் முத்து, கால கட்டி அப்படி. இப்ப வலி எப்படி இருக்கு? பரவாயில்ல, நான் வர்றேன். ரொம்ப நன்றி. கொஞ்சம் இருங்க. எனக்கு ஒரு சந்தேகம். என்னப்பா? நேத்து கண்ணாடி செல்லு குத்துனது எந்த கால்ல? வலது கால்ல. இப்ப இடது கால்ல கட்டி இருக்கு. நான் வரேன் போவாயே. இவருக்கு ரெண்டு காலையும் சூடு போட்டுக்கணும். என்னப்பா இது, வடக்குல இருந்து நூலா வருது? இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு பாரு, துண்டு வரும், அடுத்த வாரம் வேஸ்டே வரும். தின்றா நூலோடு தின்னா வகுத்துக்குள்ள பனியன் ஆயிருமே. எல்லாரும் பனியனை வெளியே போடுவாங்க, நீ உள்ள போட்டுக்க. எவ்வளவு ஆச்சு? பனியன குத்துவேன். பணம் எவ்வளவு ஆச்சு? ஆமா, நீ என்னை காசு கொடுத்த எப்பவும் கடந்தானே. எழுதிக்க, இந்த வடையில போர்வை வருதா என்னமோ. ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணு கருவேப்பிள்ளை கொத்து மாதிரி பத்தி வச்சிருக்கேன்.
உங்க பிள்ளையா? பின்ன ஊராம் பிள்ளையா கூட்டிட்டு அழுவேன். இத போய் கருவேப்பிள்ளைன்னு சொல்றீங்களே, கருவேல மரம்னு சொல்லுங்க முருகா. ஏப்பா இதெல்லாம் சொல்ற, கிண்டல் பண்றாங்கல்ல. ஆமா, இது உங்களுக்கு ஒரே பிள்ளை தானா? இவனை பெத்து போட்டுட்டு அவன் செத்து போயிட்டா. தாய்ப்பாலுக்கு என்ன பண்ணீங்க? பார்வதியா வந்து குடுப்பா. நான் ஒரு டெல்லி எரும மாடு வாங்கி வச்சிருந்தேன், பாலை பூரா இவன் குடிச்சிட்டான், கண்ணு குட்டி செத்து போச்சு. ஓ, எரும பால குடிச்சதுனால இவ்ளோ இருட்டா இருக்காரா? நல்ல வேலை பால பாதையிலே நிறுத்திட்டான். முழுசா குடிச்சிருந்தா கொம்பு முளைச்சு வால் முளைச்சு சாணியே போட்டிருப்பான். அல்ல முடியாது. ஏன்பா என்ன கிண்டல் பண்றியா? அது சரி, பயணம் எல்லாம் எப்படி இருந்துச்சு? நல்லாவே இருந்துச்சு. நாங்க பஸ் ஏறணுமே, அந்த டிரைவர் பேரு திருமுருகன், கண்டக்டர் பேரு கார்த்திகேயன். நாங்க எங்கெல்லாம் போறோமோ அங்கெல்லாம் முருகன் எங்க கூடவே இருந்தாரு. அவ்வளவையே, இந்த மூட்டையை தூக்குனாரு, அவர் பேரு கூட முருகேசன். ஆமா, இந்த மூட்டைக்குள்ள என்ன இருக்கு? முருகன் கொடுத்தது. மூட்டையை முருகன் கொடுத்தாரா? அது எப்படி? என்ன கேட்டா அங்க கேளுறா? எப்படிங்க? எங்க அம்மா கச்சேரி பண்ணும்போது முன்னால மைக் இருக்கும். அது இல்லங்க, முன்னால இருக்கிற பக்தர்கள் எங்க அம்மாவுக்கு வெள்ளி பாத்திரம், பித்தளை பாத்திரம், தங்க பாத்திரம் எல்லாம் அன்பளிப்பா கொடுப்பாங்க. அதுதான் இது. அப்ப முருகா வரட்டுமா? நல்லது. ஞானி பண்டிதா வரட்டுமா? வரட்டுங்களா? போயிட்டு வாங்க. போயிட்டு வாங்க. அவங்க போய் ரொம்ப நேரமா மறந்துட்டேன். பாத்தியாடா, ஒரே பொண்ணுக்காக அந்த அம்மா எவ்வளவு சேர்த்து வச்சிருக்காங்கன்னு. நானும் தான் உனக்கு ஒரே பையன், எனக்கு சொத்தா சேர்த்து வச்சிருக்க, ஊரை சுத்தி கடன் தான் வச்சிருக்க. அதையாவது வச்சிருக்கேன் புள்ளையாடா. நீ சேன கிழங்குல பெரிய சைஸ் மாதிரி. கிழங்குன்னு சொன்னா கோவம் வரும். உனக்கு கிழங்குன்னு சொன்னா கோவம் வரும், எனக்கு கிழங்குன்னு சொன்னா வாய்வு வரும். அதை விடுப்பா, நம்ம பணக்காரன் ஆகணும். அதுக்கு என்ன செய்ய போற? அதுக்கு ஒரே வழி, கள்ள நோட்டு அடிப்பறியா? இல்ல, நல்ல நோட்டுக்கு வழி பண்றேன். நீ மீது வெற்றி வந்து என்னை சேரும். என்னடா பாட்டெல்லாம் பலமா இருக்கு. துவையிலேயே காணும், கொண்டு வரலையா? ஐயோ மறந்துட்டேன், நான் போய் கருப்பம்மா கிட்ட மிளகா வாங்கிட்டு வந்துடுறேன். என்ன வித்தியாசம் கொண்ட மிளகையா கொண்ட? அண்டே மிளகதா, 15 ஏக்கர் நிலம், 50 பவுன் நகையோட தம் பொண்ண கொடுக்கறேன்னு உன் அண்ணன் முத்துக்கருப்பு சொல்லி அனுப்பிச்சிருக்கான். என்ன பண்ணலாம்? இதுல யோசிக்கிறதுக்கு என்னங்க இருக்கு? தங்கத்துக்கு நிறம் பாக்கணுமா? எங்க அண்ணன் முத்துக்கருப்ப மகளுக்கு தான் தரம் பாக்கணுமா? கூடிய சீக்கிரம் சட்டுப்புட்டுன்னு பேசி முடிச்சிட வேண்டியதானே. எதுக்கு சங்கையா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிடு? அவனை என்ன கேக்குறது, நாம பார்த்து முடிவு பண்ணா சர்த்தா. சங்கையா சாப்பிடலையா? கேக்குறாருல சொல்ல. சாப்பிடலீங்க? ஏன் சாப்பிடல? நம்ம வீட்டு சாப்பாட்டு சாப்பிடாம வள்ளுவ மக பூவாயி கொடுத்த கஞ்சிய குடிச்சிட்டாருங்க. அது மட்டும் இல்லைங்க, பூவாயி எங்க நாத்து நடதோ பாட்டு கேட்க அங்கேயே போயிடுறாருங்க. சின்னையா இப்ப நம்ம வயல் பக்கமே வர்றது இல்லைங்க. நீ போட. வள்ளுவ மக மேல சங்கைய ஆசைப்படுறாங்கறத என்னால நினைச்சு பார்க்கவே முடியலீங்க. சீனிச்சாமி, இந்த ஜோடி ஒண்ணு சேர்ந்தா 80 தலைக்கட்டு புரியும். எத்தனை தலை உருளும் சொல்ல முடியாது. அதுக்கு ஒரு முடிவு கட்டுறதுக்கு தான் ஒன்ன தேடிக்கிட்டு ஓ ஊருக்கு வந்திருக்கேன். அதுக்கு என்ன செய்யலாம் நினைக்கிறீங்க? இந்த ஊர்ல பூவாய்க்கு ஒரு முறை மாப்பிள இருக்கான்ல? இருக்கான். அவனை ஏன் கேக்குறீங்க? அவனை எப்படியாவது சரி கட்டி பூவாய்க்கு கட்டி வச்சுட்டா சங்கையாவுக்கு நாம பொண்ணு பார்த்து வேற இடத்துல கட்டிடலாம்ல. ஓஹோ. ஆமா, அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்?
ஐயோ, கடவுள வாங்கி வச்சிருக்கேன். என்கிட்ட காசு கேக்குறியா? இந்த விட்டுருங்க. சீனிச்சாமி, நீ மட்டும் தடுக்காம இருந்திருந்த அந்த பயல கூறு போட்டிருப்பேன். நல்ல வேலையை கெடுத்தீங்க. இந்த காளி பயதான் உங்க ஊரு பொண்ணு பூவாய்க்கு முறமாப்பிள்ள. இவனா? ஆமா, வருஷத்துல முக்காவாசி நாள் ஜெயில இருப்பான். ஜெயில இவனுக்கு சித்தப்பா வீடு மாதிரி. சீனிச்சாமி, எப்படியாவது பூவாயி கழுத்துல இந்த பய தாலி கட்டணும். அதுக்கான ஏற்பாட்டை நீ தான் பண்ற. கவலைய விடுங்க, காரியத்தை கச்சிதமா நான் முடிச்சிடுறேன். அரும்பாகி முட்டாகி பூவாகி போல பொன்னான பூவாயி, அரும்பாகி முட்டாகி பூவாகி போல பொன்னான பூவாயி, தொடுத்த மாலை எடுத்து வார தழுத்த காட்டு கையிரண்ட சேர்த்து, அரும்பாகி முட்டாகி பூவாகி போல பொன்னானபூவாய், அரும்பாகி முட்டாகி பூவாகி போல பொன்னானபூவாய். முட்டாகி பூவாகி பூல பொன்னால பூவாய். வாடிவுள்ள பல கதைய பேசி புட்டா பசிச்சிருக்கும் நெஞ்சுக்குள்ள, தவிச்சு நித்தமும் கேட்கட்டுமா குடிச்சு கையில் சேர்க்கட்டுமா, அரும்பாகி முட்டாகி பூவாகி
போல நான் பூவாயி அரும்பாகி மொட்டாகி பூவாயி போல நான் பூவாயி கொடுத்த மாலை எடுத்து வாரே கழுத்த காத்து கையிரண்ட சேர்த்து அரும்பாகி மொட்டாகி பூவாகி போல பொன்னானூவாயி அரும்பாகி மொட்டாகி பூவாகி போல பொன்னானூவாயி ஆடு போற போக்க பார்த்தா பேப்பரே படிக்க முடியல. வெட்டு குத்து கொலை. இந்தாங்க பாய் பாலு. ரெண்டு மூணு ஒரு வாரம் காசு தரணும்ல. இந்தா இந்தா என்ன ரொம்ப வருத்தமா இருக்க, தேர்தல நிக்க போறியா? எனக்கு தான் ஓட்டே இல்லையே. உன் வயசு பையனுக்கு ஓட்டு கொடுத்துட்டா நாடு கிடுக்கிடுந்தாடா ஆயிடும். சும்மா இருங்க பாய், நானே ரொம்ப வருத்தமா இருக்கேன். என்னடா வருத்தங்கிற, கப்பல் இப்பல் கவுந்துருச்சா? இல்ல, இது அதை விட பெருசு. ஏய் முத்துவேலு, எந்த விஷயமா இருந்தாலும் இந்த சிக்கந்தர் பாயிட்ட சொல்றா, நான் தீர்த்து வைக்கிறேன். இல்ல பாய், அத போய் எப்படி உங்ககிட்ட சொல்ல முடியும்? சும்மா சொல்லுடா, நாம ரெண்டு பேரும் எவ்வளவு நாள் சின்னதுதான். அது எங்க அக்கா பூவாயும் மேல விட்டுக்கிறார் மகனும் ஒன்னா பழகுறாங்க. எங்க அக்காவுக்கும் கட்டிக்கிறதுக்கு சம்மதம் தான், ஆனா மேல விட்டுக்காரங்க சம்மதிப்பாங்களா இல்ல ஊர் தான் ஒத்துக்குமா? நீங்களே சொல்லுங்க பாய். முத்துவேலு, மனசு ஒத்து போயிட்டா ஜாதி மதம் நிறம்லாம் கிடையாதுடா, அல்லாஹ் காப்பாத்துவாரு, வருத்தப்படாத. ஆட பெரிய தரக்காரங்க நம்ம வீட்டை தேடி வந்திருக்கீங்க, யாரையாவது வெட்டணும் குத்தணும் அப்படின்னா தானே என்ன தேடி வருவீங்க? ஆட நீ ஒண்ணு, உன் கல்யாண விஷயமா தான்ப்பா உன் பெரியாத்தா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். ஏன் கல்யாண விஷயமா? எனக்கு எவையா பொண்ணு கொடுப்பான்? எவன் பொண்ணு கொடுப்பான்னு நீ கேக்குறியா? ஏண்டா மாமா மாவ சடங்காய் ரெண்டு வருஷமா வீட்டுல இருக்கா, உன்னத்தவரும் எவன்டா காட்டிட்டு போயிடுவான்? இப்போ பொண்ணு கேட்கணுங்கிற கேட்டுருவோம். ஒண்ணுமே சொல்லாம திடுமுன்னு வந்து பொண்ணு கேட்டா எப்படி? திடுது பொண்ணு என்ன முறை மாம, முறையோட பொண்ணு கேட்டு வந்திருக்கான், பேசிட வேண்டியதானே? சடங்காயி ரெண்டு வருஷம் ஆச்சு, முறை மாம முறைய செய்ய கூட வரல, அப்புறம் என்ன முறை மாமன் எல்லாம் வேண்டி கிடக்கு? பாவாட கட்ட போது பார்த்தது, இப்ப மேலாட கட்டினதும் சீம தக்காளி மாதிரி சும்மா ஜிலு ஜிலுன்னு இருக்கா? இவ்வளவு அழகா இருப்பான்னு தெரிஞ்சா நான் ஜெயில இருந்து செவ்ரேரி குச்சி வந்திருப்பேன். பெரியாத்தா வேலை எடுத்து கொடுத்து கட்டிட்டு வர சொல்லு. பூவாயே, இந்த புடவை எடுத்துட்டு போய் கட்டிட்டு வாமா. வேணாம், எனக்கு பிடிக்கல. புடவைய பிடிக்கலையா இல்ல மாப்பிளைய பிடிக்கலையா? ரெண்டும் தான். ஏன் புடவை பிடிக்கலன்னா வேற எவன் கொடுத்தா உனக்கு பிடிக்கும்? சினக்கால வார்த்தை அளந்து பேசு, ஒண்ணுக்கு பிடிக்கலன்னா அத்தோட விட்ட வேண்டியதானே? இன்ன என்னப்பா பேச்சு, குடிகாரனையும் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவனையும் நான் கட்டிக்க மாட்டேன். என்னது, ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன கட்டிக்க மாட்டியா? ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவங்க தான் நாட்டை ஆண்டு இருக்காங்க தெரியும்ல. அவங்க தேச விஷயமா போனாங்க, உங்கள மாதிரி ஒண்ணும் இல்ல. திருடிச்சு ஜெயிலுக்கு போனவங்களுக்கு எல்லாம் இந்த வீட்டுல பொண்ணு இல்ல. ஏ மாமா, உன் குடும்பத்துக்கு கொழுப்பு ரொம்ப ஜாஸ்தியா. பாரு, உனக்கு ஒரு வாரம் டைம் தரேன், அதுக்குள்ள கல்யாண தேதியை சொல்லி அனுப்பு, இல்ல உன் பொண்ணை தூக்கிட்டு போய் தாலியை கட்டிடுவேன். சின்ன கால நில்லுப்பா பேசிக்கலாம். அட சுமாரியா, என்ன இந்த ஆள்கிட்ட பேச வேண்டியிருக்கு? வாடி தட்ட எடுத்துக்கா, பஸ்ஸுக்கு காசு கொடுக்காம போயிட போறான். ஏப்பா என்ன மலை மேல ஏத்தி கூட்டிட்டு வர? மந்திரி குமாரி சினிமா படத்துல வர்ற மாதிரி நான் எஸ்ஏ நடராஜன், நீ மாதுரி தேவி, வாராய் நீ வாராய்னு பாட்டு பாடி உன்னை புடிச்சு தள்ள போறோம். எல்லாம் கல்யாண விஷயத்தை பத்தி பேசத்தான்டா இங்க கூட்டு வந்தேன். ஏன்டா அழுகுற? அம்மா செத்து இவ்வளவு நாளாச்சு, இப்ப போய் ரெண்டாம் தரம் கல்யாணம் பண்ண போறியே, நீ எல்லாம் ஒரு மனசுனா? உன்னை திருத்தவே முடியாது, உன் கல்யாணத்தை பத்தி பேசத்தான்டா தனியா கூட்டு வந்தேன். அப்படியா? நீ மனசுதான் பேசு பேசு. ஆனா ஒண்ணுப்பா, தொந்தரவு இல்லாத குடும்பமா இருக்கணும், குறிப்பா மச்சாங்க இறங்கி இருக்க கூடாது.
மச்சாங்கரங்க இருக்கனாலதான் குடும்பமே பிரிஞ்சு போகுது. அப்படிலாம் சொல்லாதரா, மலையேற போனாலும் மச்சான் உதவி தேவை. எதுக்கு மலையில இருந்து உருட்டி விடுறதுக்கா? பொண்ணு யாருப்பா? குருவ பக்த முத்தமா இருக்கே. அப்பா அவங்க வயசு என்ன? ஏன் வயசு என்ன? அவசரப்படாதடா, அந்த அம்மாவுடைய பொண்ண உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு பாக்குறேன். ஓஹோ, பொண்ணு நல்லா தான் இருக்கு, ஆனா அது சிகப்பா இருக்கு, நான் கருப்பா இருக்கேன், எனக்கு கொடுப்பாங்களா? எனக்கும் சந்தேகம் தான், இருந்தாலும் முயற்சி பண்ணி பாப்போம். நீ கருப்பு அது சிகப்பு, கருப்பு சிகப்பு ஒன்னா சேர்ந்தா டாப்பு. லவ் பண்ணு. எனக்கு லவ் பண்ண தெரியாதே. எத்தனை சினிமா படத்துல பாத்துருக்கோம், காதலிக்காக காதலன் உட்கார்ந்து இருப்பான், வாயில புள்ள கடிச்சுக்கிட்டே இருப்பான். புல்லு தீந்து போச்சுன்னா? கல் இருக்க, கல்லை எடுத்து குளத்துல டொக்கு டொக்குன்னு போட்டுக்கிட்டே இருப்பான். இந்த தொந்தரவு தாங்க முடியாம காதலி காதலனை கட்டி பிடிச்சு லவ் பண்ண ஆரம்பிச்சிருவா. அப்போ என் காதலுக்கு புல்லும் கல்லும் அவசியம் சொல்றீங்க? அப்ப நான் போயிட்டு வரப்பா. இந்த கல்லு காதல்ல தோல்வி அடைஞ்சா தலையில போட்டு தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு. ஆரம்பத்துல இந்த கல்லு தான் முக்கியம். இதெல்லாம் எனக்கு சரிப்பட்டு வராதுப்பா. காத கொடு. அப்படியா? இதோ இப்போ போறேன். முருகபக்த முத்தம்மா, உன் வீட்டுல இருக்க சொத்தை என் பையனை வச்சு என் வீட்டுக்கு கொண்டு வந்துடுறேன். அம்மாயி, நம்ம ஊர்ல தேர்தல் வரப்போதாம்ல, அதுல ஒரு தொகுதியில நீ நிக்கிறது. நானா? ஏண்டி அம்மா, என்ன பார்த்து எவன் ஓட்டு போடுவான்? நீ வயசு பொண்ணு, உன்னை பார்த்தாலும் ஓட்டு போடுவான். போடி, என்ன போய் நிக்கிட்டு என்ன அவமானப்படுத்துற உன் மகன் தலைய வெட்டாமட மாட்டேன். உருக்க நீ வந்த உன் தலையும் வெட்டிடுவேன். கேட்டீங்களா அவன் பேசிட்டு போனது? நீங்க கொடுத்த காசுல வாங்கின அருவா இப்ப உங்க கழுத்துக்கே வந்துருச்சு. அது என் தாலியா அறுக்க போகுது. அடிபொடி பைத்தியம். அவன் அறுக்கிறதுக்கும் வெட்டுறதுக்கு நான் என்ன புடலங்காயா கத்திரிக்காயா? சரி, கொஞ்சம் வரப்படு. பூவாய்க்கு சின்ன கால முறமாம, அவன் அவ கைய பிடிச்சுட்டா உனக்கு என்னடா? அவங்க இன்னைக்கு அடிச்சுவாங்க, நாளைக்கு கூடிக்குவாங்க. அதுக்காக
அந்த பொண்ணு அந்த ரவுடி ராஸ்கல் தூக்கிட்டு போவா, பாத்துட்டு சும்மா குச்சுறீங்களா? ஏன்பா அன்னைக்கு என்னமோ தலையே போனாலும் பரவாயில்ல, நியாயத்துக்காக போராட சொன்னீங்க, இன்னைக்கு அந்த நியாயத்தை மாத்தி பேசுறீங்களே. அது அது வந்து நமக்கு கொடுத்திருக்கிற காவாக்காரங்கிற மரியாதை பல்கலைக்கழகத்துல படிச்சவான பட்டம் இல்லப்பா, நம்ம பாட்டம் புட்டம் காலத்துல இருந்து ரத்தம் சிந்தி பாதுகாத்து வர்ற உரிமை. அந்த உரிமையை காப்பாத்தத்தான் நான் அந்த காளிப்பரோட சண்டை போட்டேன். நமக்கு எதுக்குடா ஊர் பொல்லாப்பு? ஏதாச்சும் எசுக பெசுக நடந்துச்சுதான்? வீரத்தேவர் பரம்பரையில பிறந்த நீங்களா இப்படி பேசுறீங்க? நீங்க இவ்வளவு கோலத்தனமா பேசுறீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. இன்னும் அப்பனோட வீரம் செத்து போகலடா. அடா முத்துவேலு, டீ குடிக்கிறியா? சாப்பிடறியாடா? இன்னொரு மாதிரியா இருக்க. எங்க அப்பா ஜாதகம் எழுதுறவரு, எங்க அக்கா நடவு நட்டு போச்சுக்கிட்டு இருக்கோம், எங்க மாமா வந்து வெட்டுவன் குத்துவன், இது நியாயமா பாய்? எனக்கு எல்லாம் தெரியும்டா, சின்னக்கால ஒண்ணும் பண்ண முடியாது. நான் சின்ன பையன், எங்க அப்பாவுக்கு ஏதாவது ஆச்சுன்னா எங்க அக்காவை யாரு போய் காப்பாத்துவா? ஆண்டவன் காப்பாத்துவான். மருத மாறி குழந்து வாசம் ராசாதி உன்னுடைய நேசம். மருத மாறி அதைய கொடு. அந்த பொண்ணுதான் போயிடுச்ச, அப்புறம் ஏன் அமுதிக்கிற? உணர்ச்சி வசப்பட்டயா? சரி சரி, நகைய கொடு. முதல்ல ஒளிச்சு வச்சிருக்கே அந்த நகையை கொடு. முதல்ல பேசின தொகையை கொடு. ஓ, அது ஒண்ணு இருக்கோ. இந்த இது எங்க வருங்கால மாமியார் சுத்துற, அப்ப நான் வரட்டுமா? சரி, போகும்போது சகதி அள்ளி பூசிக்க, அப்பதான் சண்டை போட்ட மாதிரி தெரியும். கேள்வி இப்படி தேள் போட்ட மாதிரி ஓடி வர, கோயிலுக்கும் வீட்டுக்கும் யாராவது ஓட்ட பந்தயம் வச்சாங்களா? கோயிலுக்கு போயிட்டு வர வழியில ரெண்டு திருடங்க என் நகையெல்லாம் புடிங்கிட்டாங்க. ஒரு நகையெல்லாம் புடிங்கிட்டாங்களா? அதான் கோயிலுக்கு போகும்போது நகையெல்லாம் போட்டு போகாதேன்னு சொன்னேன்னே கேட்டியாடி. ஐயோ, நான் கவர கதற சம்பாரிச்சதெல்லாம் இப்படி பவர பவர தொலைச்சிட்டு நிக்கிறானே சண்டாளி. முருகா, கேன பண்டிதா, உன் திருப்புகளை பாடி பாடி சம்பாரிச்சனே. அக்கம் பக்கத்துல யாருமே கிடையாது, இருந்தாங்களே அவரு வந்து எல்லாரோடய சண்டை போட்டாரு. அவரா? யார் அவரு? அவருதான் டெல்லி எருமையில பால் குடிச்சாரு அவரு. இத வந்து விட்டேன். வாங்க தம்பி. இந்தாமா வாங்க. உங்க பொண்ணு கிட்ட ரெண்டு பேரு நகைய அடிச்சு பறிச்சுக்கிட்டு இருந்தாங்க, ரெண்டு குத்து விட்டேன், ரெண்டு உத உதஞ்சேன், ரெண்டு மீதி மீதிச்சேன், ரெண்டு பேரும் ஓடி போயிட்டாங்க. இந்த பத்தியெல்லாம் சகதிய? ஏன் பாப்பா, நான் சண்டை போட போது நீ ஓடி வரலாமா? நீங்க அவனுல அடிச்ச அடிய பார்த்து எனக்கு ஒண்ணுமே புரியல, அதான் ஓடி வந்துட்டேன். இதெல்லாம் எனக்கு ரொம்ப சர்வசாதாரணம். ஏன் தம்பி, உங்க பேர் என்ன? என் பேரு செந்தில் குமரன். செந்தில் குமரனா? நீ இன்னும் என்னை கைவிடல. செந்தில் குமரன் பேரோட வந்து நீதான் என் மகளை காப்பாத்தினியா? நீங்க என்ன சொல்றீங்க? காப்பாத்துறது நீ இல்லப்பா, அந்த முருகன். என்னங்க நீங்க, நான் செட்டப் பண்ணி சேர்லாம் பூசிட்டு வந்தேன். செட்டப்பா இல்ல, சண்டை போட்டு எனக்கு அது போதும், அது போதும். நான் வரட்டுமா? வாங்க. நான் வரட்டுமா? கூட உங்கதா மறந்துட்டேன். கருது நல்லா விளைஞ்சிருக்குடா, கை வச்சா களம் பத்து தேரும், இறங்கி நசுக்குடா. ஏ சொன்னா கேளுங்கப்பா, சங்கையா முன்ன மாதிரி இல்ல, சிக்கனா முதுகு தோலை உரிச்சு போடுவான். அவன் வந்து கிளிக்கிறது இருக்கட்டும், நாம இறங்கி நசுக்கிறது அவனுக்கு தெரியவா போகுது? வழக்கம் போல உன் வீட்டுக்கு ஒரு மூட்டை வந்து சேரும், யாராவது வராங்களான்னு பாய்ப்பாரு. நசுக்குங்கப்பா. என்னங்கப்பா நீங்க? என்னைய சொல்றீங்க, நம்ம வயல திருடாங்களா? ஆமா தம்பி. வாங்க
நம்ம ஊர்ல நெல்லு நசுக்குன களவாணி பசங்களை நம்ம ஊர் காவக்காரையா மந்தையில புடிச்சு கட்டி வச்சிருக்காரு. எல்லாரும் வாங்க. சீக்கிரம் போய் உட்காருங்க. எல்லாரும் வந்தாச்சு போல இருக்கு. ஆரம்பிக்கலாமா? ஊரை கொள்ளையடிச்சின திருட்டு நாய்ங்களை என்ன செலம் நீங்களே சொல்லுங்க. எத்தனையோ வருஷமா சொல்லி பார்த்தோம், இந்த பயலக திருட்ட விட்ட பாடில்ல. அஞ்சு பேரையும் வெட்டி தென்னம்புள்ள புதைச்சா மரமாவது நல்லா காய்க்கும். ஏண்டா சோம்பேறி பயல்களா, நொஞ்சி ஏன் நடமா பழச்சி பழைக்கிறது? ஏண்டா திருடுங்க? பகல் பூரா படுத்து தூங்குறது, ராத்திரி பூரா எவ தாலி இருக்கலாம், எவ வீட்டுல கண்ண வைக்கலாம்னு ஊம கொட்ட மாதிரி அலைகிறது. சங்கியா தம்பி மட்டும் இல்லன்னா ஊரையே கொள்ளையடிச்சிருப்பானுங்க களவாணி பசங்க. இவங்க மூஞ்சில துப்புனாலே ரோசம் வராது, நீங்க போய் கீழே துப்புறீங்களே. அங்கடா வெண்ண முறைக்கிற முடிய நோண்டி போடுவ. என்னங்கப்பா இதுக்கு ஒரு முடிவை சொல்லுங்க. ஆளுக்கு 1000 ரூபாய் அபராதம் கட்டினா அவுத்து விடுங்கப்பா. இவங்களுக்கு அபராதம் மட்டும் போட்டா பத்தாது, நம்ம ஊர் பஞ்சாயத்துல இத்தனை பேருக்கு மத்தியில கும்பிட்டு விழுந்து மன்னிப்பு கேட்கணும். அபராதத்தை மட்டும் வாங்கிக்கிட்டு இங்க கட்ட அறுத்து விடுங்க. அதெல்லாம் முடியாது, கும்பிட்டு விழுந்தே ஆகணும். அதான் நசுக்கல நெல்லையும் போட்டு அபராதத்தையும் கட்டணும் சொல்றோம்ல. ஆமா கண்ணுங்களா, உங்களை அவ்வளவு சீக்கிரம் விட்டுற முடியாது. ஏன்னா நீங்க திருந்தவே மாட்டீங்க. மரியாதையை இங்க கும்பிட்டு வந்துட்டா உங்க எல்லாருக்குமே நல்லது. அங்கையா சொல்லிட்டான்ல, விழுந்து கும்பிடுங்கட. கும்பிடையெல்லாம் நிக்கிறாங்கல்ல, எப்படி காலில் விழுறது? உங்க வீட்டு கூலிக்காவக்காரன் என்ன பண்றது? உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணிட்டான். என்ன பண்றது? அவ அபராத தொகையை நான் தான் கட்டி தொலைக்கணும். உன்னை நான் மன்னிச்சாலும் இந்த கிராமம் மன்னிக்காதுட. இனிமே இந்த கிராமத்தில் இருக்கக்கூடாது. மரியாதையா ஓடிப்பாடிய கையில வச்சிருந்தவங்க காவ காத்திருந்தா ஊருக்குள்ள எப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்குமா? காவலுக்கு கூலிக்காரன் வச்சதுனால அந்த மாதிரி நடந்துருச்சு. இனிமே எங்களுக்காக யாரும் காவ காக்க வேண்டாம். இன்னையிலிருந்து இந்த ஊருக்கு நான் தான் காவக்காரன். காவக்கார சங்கையா, எங்க ஊரு 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 காவக்கார சங்கையா. ஏண்டா இழிச்சவாத்தனமா நெல்ல நெசிக்கு மாட்டிக்கிட்டு ஊர் காவக்காரன் சங்கையா சொன்னான்னு பஞ்சாயத்துல அத்தனை பேர் கால விழுந்து கும்பிட்டு வந்திருக்கீங்களே, உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? அட சும்மா நிறுத்தப்பா, நீ மட்டும் உன் மாமகம் முந்தானையே தொடக்கூட முடியாம மூக்க ஏற்பட்டு வரல, பெருசா பேசுறிய? சங்கையா சொல்லாத பய, அவங்கிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும். அவனை எப்படி மடக்கிறதுன்னு எனக்கு தெரியும்டா. அவன் ஊர் திருவிழால பூவாய வீடு பூந்துக்கிட்டு வரண்டா. தடுத்தா நாங்க பாத்துக்கிறோம். உனக்கு வேண்டியது பூவாயி, எங்களுக்கு வேண்டியது சங்கையாவோட. இங்கதான வரேன்னு சொன்னாரு. காணுமே சரசு, சத்தம் கேக்குது. என்னடா சரசு, என்னடா
இவ்வளவு கஷ்டமாடுச்சு தெரியுமா? காதல்னா சும்மா வா, இப்படி நான் யாத்தாளைனா? ஆமா, நான் சொல்றதே தப்பா எடுத்துக்காதீங்க. எத்தனை நாளைக்கு இப்படி அரக்கால் டவுசர போட்டுட்டு இருப்பீங்க? எங்க பரம்பரையே கல்யாணத்துக்கு அப்புறம் தான் வேட்டி கட்டிக்கிறோம். நீ மட்டும் நின்னு சொல்லு, இப்பவே டயர் அவுத்துறேன். டயர் அவுத்துட்டு வேட்டி கட்டிக்கிறோமா? ஆமா, நம்ம கல்யாணத்துக்கு உங்க அம்மா சம்மதிப்பாங்களா? சம்மதிப்பாங்க. சம்மதிக்கலன்னா கட்டின புடவையோட வந்துருப்பறேன். ஐயோ, எங்க அப்பா திட்டம்லாம் போயிருமே. என்னது திட்டமா? எங்க அப்பா திட்டுவார்னு சொன்னேன். அப்படியா? நான் என்னமோன்னு நினைச்சேன். நினைக்கிறது இருக்கட்டும் சரசு, விடுங்க. நம்ம ரெண்டு பேரும் இப்படி இருக்கிறத பார்த்தா யாராவது என்ன நினைப்பாங்க? எலுமிச்ச மலத்தை காக்கா தூக்கிட்டு போதும்னு நினைப்பாங்க. ஐயா விடுங்க, எங்க வீட்டுக்கு போறேன் நானு. என்ன ஓடி ஓடி போயிடுறா? கல்யாணம் ஆக போதுல, அப்புறம் பாத்துக்கிறேன். போவாயே. ஐயோ, கைய விடுங்க, யாராவது பாத்திர போறாங்க. யாரும் பாத்திர கூடாங்கறதான் கொல்ல பக்கமா வந்தேன். இந்த இத வாங்கிக்க. என்னது? சேலை. அம்மன் அடுப்புக்கு வரும்போது நீ இதத்தான் கட்டிட்டு வரணும். வாங்கிக்க. வேண்டாங்க. பரவாயில்ல, வாங்கிக்க. இந்த கலர் உனக்கு பிடிச்சிருக்கான்னு
சொல்லட்டுமே வேலி ஒண்ணு கட்டட்டுமே அன்பு மானங்களும் ஒண்ணு கலந்தது ஆசை இது போல் வாழட்டுமே நிம்மதி சேரும் ஐயா நித்தம பொண்ணுக்கு போதும் ஐயா ஒரு தர மோர வாழும் வழி மோர நாம் பார்ப்போம் பூவாயே மானத்தரக்கலிலே சோல உனக்கு ஒரு மாலை இருக்கு புள்ள போல திருமண போல கொடுத்திட வேலை வருது புள்ள மாலக்கருக்கலிலே அந்த மல்லிகை தோட்டத்திலே அமைதி அமைதி பெரியோர்களே தாய்மார்களே அன்னைமார்களே அக்காமார்களே தம்பிமார்களே தங்கைமார்களே இன்று இந்த பொதுமு கிராமத்திலே சங்கையா கோவில் திருவிழா உற்சவத்தை முன்னிட்டு இந்த நாடகத்தை வச்சிருக்கிறாங்க உங்க எல்லாத்துக்கும் எங்களது வணக்கம் வணக்கமே எங்கள் வணக்கமே கள்ளத்துக்கு போட்டது அருமை பெரியோருக்கு வணக்கமே வணக்கமே எங்கள் வணக்கமே எங்கள் வணக்கமே எங்கள் வணக்கமே இந்த நாடகத்தை நீங்க எப்படி பார்க்கணும் தெரியுமா உங்க கண்ணாலே நாடகத்தை பார்க்கணுங்க இந்த காதாலே பாட்டுகளை கேட்கணுங்க ஒண்ணு சொன்னா போல் அமைதியா இருக்கணுங்க ரசிக சோதர சோதரிகளே வணக்கமுங்க அம்மா பூவாயே இதை பாரு தம்பி தூங்கி விழுவுறான் மாமா வீட்டுக்கு போவோம் சரியாத்தா நீங்க இருந்து பாத்துட்டு வாங்க நான் வீட்டுக்கு போறேன் வர்றாங்களா பாத்து நீங்களா இங்கே இருங்க நான் போய் பூவாய் தீட்டு யார் அது சின்ன காளையா நீ எங்க இந்த நேரத்தில் கிழவா உன் பொண்ணு என்ன வரலையா அதையே நீ கேட்கிற பொண்ணை ஊர் மேய விட்டுட்டு நீங்க என்ன பண்ற சொல்ல கட்ட பயல பார்த்தே அளந்து பேசு கேட்டு போயலுக்கு ரோஷம் வேறையா ஏய் நான் உசுரோட இருக்கிற வரைக்கும் என் பொண்ணை தொட விட மாட்டேன்டா நீ உசுரோட இருந்தா தானே வாங்க
வாங்க இன்ஸ்பெக்டர் ஐயா. அந்த வள்ளுவா வீட்ட பாத்தீங்களா? வீட்டை சோதனை போட்டு பார்த்ததுல நெருப்பு எப்படி பிடிச்சதுன்னே தெரியலீங்க. இத சொல்றதுதான், இத்தனை பேர் ஜீப் கார்ல வந்தீங்க. வீட்டுக்குள்ள அரிக்கன் லைட் விழுந்து கிடந்ததை பார்த்தா காத்தடிச்சு லைட் விழுந்து அந்த நெருப்புல வீடு எரிஞ்சிருக்கணும். சார், நீங்க சொல்ற மாதிரி விபத்தாரம் தான். வீட்டுக்குள்ள ஆள் இருக்கும் போது வெளியே தாப்பா அப்படி போட்டிருக்காங்க. அப்ப வள்ளுவனையும் அவர் மகனையும் வீட்டுக்குள்ள வச்சு யாரோ பூட்டிருக்கலாம்னு சொல்றீங்க? ஆமா சார். இதுவரைக்கும் உங்க கிராமத்துல இருந்து எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு எந்த விதமான ரிப்போர்ட்டும் வந்ததில்ல. இத பத்தி ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா உடனே தெரியப்படுத்துங்க. தெரியப்படுத்துறது மட்டும் இல்ல சார், கூடிய சீக்கிரமா அது யாருன்னு கண்டுபிடிச்சு உங்ககிட்ட நான் ஒப்படைக்கிறேன் சார். தேங்க்ஸ், நாங்க வரோம். வாங்க. அப்பனையும் தம்பியும் அந்த ஆண்டவன் அழைச்சுக்கிட்டான். பையன் இன்னும் கண்ணுக்குள்ளே இருக்கிறான். அவன் எந்த விஷயமா இருந்தாலும் என்கிட்டதான் சொல்லுவான். அவனுக்கு நான் ஆறுதல் சொன்னேன், இப்ப எனக்கு யாரு ஆறுதல் சொல்லுவா? எல்லாரும் போனதுக்கு அப்புறம் மட்டும் ஓசரோட இருந்த என்ன பிரயோஜனம்? அடாதம்மா, ஏதோ விதி நடக்க கூடாது. இது நடந்து போச்சு, போன ஓசரம் திரும்பியா வரப்போகுது. அக்கா நான் இல்ல, இனிமே நீ என் வீட்லயே இருக்கலாம். ஏழைக்கு ஏழைதாம்மா உதவுவாங்க. இன்னைக்கு சேத்துல கை வச்சாதான் நாளைக்கு நம்ம சோத்துல கை வைக்க முடியும். பாப்பு வாயே, எல்லாரும் நடவுக்கு போலாம். சின்ன மணி குயிலே மெல்ல வரும் மயிலே எங்கே உன் ஜோடி. அப்பா, ஆறு மணி ஒண்ணுதான் இல்ல, போன காரியம் என்னாச்சு? அப்பா, நீங்க சொன்னபடி சரசுவை காதலிச்சிட்டேன், கட்டினா உங்களைத்தான் கட்டிக்கிறோம்னு சொல்றேன். என்னடா கதையவே மாத்தி கொண்டு வந்திருக்க? அப்பா என்ன, ஒரே நாள்ல காதலிச்சு வெற்றி அடைஞ்சு உனக்கு என்ன பட்டம் வைக்கலாம்? காதல் மன்னன். அதெல்லாம் வச்சாச்சுப்பா. காதல் இளவரசர். அதுவும் வச்சாச்சு. காதல் புயல். உனக்கு பிடிக்கலன்னா காதல் சூறாவளி. இப்பவெல்லாம் பட்டம் அவங்கவுங்கள கேட்டுதான் வைக்கிறது. இந்த பட்டம் எல்லாம் எப்படி அடைக்குது? இந்த நாட்டுல காசு கொடுக்காம கிடைக்கிற ஒரே ஒரு விஷயம் பட்டம் தானடா. என்ன பட்டம் கட்டமனு பேசிட்டு இருக்கிறீங்க? சின்ன வயசுல நான் விடாத பட்டமா வால் கட்டி விட்டுருக்கேன், வால் கட்டாம விட்டுருக்கேன். இப்ப பட்டத்தை பத்தி விளக்கம் கட்டம். வாங்க முருக பக்த முத்தம்மா. யாரு இவரு? ஏன் புருஷன் தான் முருகா. கோச்சிட்டு போனாரு, திரும்பி வந்து ஒட்டிக்கிட்டாரு. ஏன் கோச்சிட்டு போனாரு? அந்த பழனி முருகன் பழத்துக்கு கோச்சிட்டு போன மாதிரி இவர் சாப்பிட்ட பிறகு சிறுமலை பழம் கட்டாரு, குடுக்கல பாச்சிட்டு போயிட்டாரு. நீங்க எங்க கூட சம்பந்தம் வச்சுக்கோங்க, நேந்திரம் பழமே வாங்கி தர்றேன். அப்பா, என் முதல்வருக்கு என்ன பழம்பா கொடுப்பேன்? பலாப்பழம் வாங்கி தர்றேன், ஒரு ஓரத்துல உட்காந்து கடிச்சு தின்னு உள்ளு குத்துமே, வாயிலேயே குத்துவேன். நீங்க சொல்லுங்க. சூர சமகாரத்துல பழுதீர்த்த முருகன், என் நகை காத்த கந்தன், உங்க மக செந்தில் அதனுக்கும் என் மகனுக்கும் கல்யாண விஷயமா பேச முடிக்கலாம்னு வந்திருக்கோம். அப்படியா, உள்ள வாங்க உட்காந்து பேசுவோம். நான் நகையை காப்பாத்தி கொடுத்த நன்றியே இன்னும் மறக்காம இருக்கீங்க? நன்றி மறப்பது நன்றன்று, அன்றல்லதான் அன்றே மறப்பது நன்று. ரொம்ப நாளா உடம்பு சரி இல்லாம இருந்தீங்களோ? ஆமா, மூணு தடவை ஹார்ட் அட்டாக் வந்துச்சு, தப்பிச்சுக்கிட்டேன். ஆமா, ஏன் கேக்குறீங்க? இல்ல, 2000 வருஷமா குரலை காப்பாத்திட்டு வர்றோம். நீங்க குரல் சொல்லும் போது திடீர்னு 4வது அட்டாக் வந்து ஏதாவது ஆச்சுன்னு வச்சுக்கங்க, வள்ளுவனுக்கு கெட்ட பேர் வந்துடும். பஞ்ச நெருப்பு பக்கத்திலேயே இருக்கு, பத்திக்க போகுது. பத்திக்க போகுதா? இங்க பாருங்க, தீ பிடிச்சே எரியுது. அணங்க 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 அடியே ஆசையில பாத்தி கட்டி நாத்து ஒண்ணு நட்டு வைக்கவா பூவாயி. ஆசையில பாத்தி கட்டி நாத்து ஒன்னு நட்டு வைக்கவா பூவாயி.
ஆதரவ தேடி ஒரு பாட்டு ஒண்ணு கட்டி வச்சவாயே தாயி, நானா பாடலியே நீதான் பாட வச்ச, நானா பாடலியே நீதான் பாட வச்ச. ஆசையில பாத்தி கட்டி நாத்து ஒண்ணு நட்டு வைக்கவா போவாயி. கண்ணுதான் தூங்கவில்லை காரணம் தோணவில்லை, பொண்ணு நீ ஜாதி முல்ல பூமாலை ஆகவில்லை, கண்ணினே நாத்து கண்ணன் நான் காத்து வந்துதான் கூடவில்லை, கூறப்பட்டு சேல நான் வாங்கி வரும் வேள போடு ஒரு மாலை நீ சொல்லு அந்த நாள, உனக்காக நான் காத்திருக்க பதில் கூறு பூவாய். ஆசையில பாத்தி கட்டி நாத்து ஒண்ணு நட்டு வைக்கவா பூவாய், ஆதரவ தேடி ஒரு பாட்டு ஒண்ணு கட்டி வச்சவாயே தாயி. எல்லாத்துக்கும் நல்ல சுகத்தை கொடுப்பா, என் பொண்ணுக்கு நல்லபடியா கல்யாணத்தை முடிச்சு வச்சேன், இந்த வீட்டுல சீக்கிரமா ஒரு பாலமுருகன் பிறக்கணும், அதுக்கு நீதான் பாரல் செய்யணும். அத்தை நாங்க முதலருக்கு போறோம், நீங்க எங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க. வேலும் மயிலும் போல, கரகமும் காவடியும் போல, கந்தனும் சஷ்டியும் போல, பழமும் பஞ்சாமிரதமும் போல, நீங்க என்னைக்கும் இணை பிரியாம சந்தோஷமா வாழணும். சந்திர மண்டலத்துக்கா போற, ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருக்க, எந்திரிடா ஆக வேண்டிய வேலையை கவனி. என்னை பெற்றெடுத்த தந்தையே, நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். உன்னை பெற்றதுக்கு கவலைப்படாம எப்படி இருக்க முடியும்? என்னதெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கீங்க? முதல் இரவுல எப்படி எப்படி நடந்துக்கணும்னு பிள்ளைக்கு அப்பனே சொல்லி கொடுக்கறீங்களா? இது என்ன பிரமாதம்? என் முதல் இரவுக்கு எங்க அப்பாவே எனக்கு சொல்லி கொடுத்தாரு. உங்க பரம்பரையே அப்படித்தானா? என்னங்க படவுடன்னு பேசிட்டு இருந்தா எப்படி? முதல் இரவுக்கு நேரமாச்சு, சீக்கிரமா வாங்க. வாங்க வாங்க.
இவங்களை வாங்க உங்களை போங்க. அம்மா நான் போகட்டுமா? நீ இங்க இருந்தா அவன் எப்படிமா முதல்வர் கொண்டாடுவான்? ரெண்டு பேரும் சேர்ந்து போங்க. ஒண்ணு இங்க இருக்கு, உன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க. ஓகே சம்பந்தி, நாங்க வர்றோம். இல்லங்க, நீங்க ரெண்டு பேரும் போய் ஒரு ரூம்ல படுத்துக்கீங்க, நான் தனியா ரூம்ல படுத்துக்கிற ராமாயணம் படிக்கிறது. என்ன செய்ய? நீங்களும் வாங்க, சேர்ந்து படுப்போம். சம்பந்தி, உங்க கூட படுக்கிறதுல எனக்கு ஆட்சேபம் பண்ண இல்ல. நான் வேட்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு கொரட்ட விடுவேன். வாங்க, யாரு கொரட்ட பிரச்சனை? என்னை முதல் முதலாக பார்த்த போது என்ன நினைத்தாய்? சொல்ல மாட்டேன். சொல்லுண்ணா. சொல்ல மாட்டேன். சொல்லுண்ணா. சொல்ல மாட்டேன்னா சொல்லு. உங்களை முத முத பார்த்தப்போ எப்படி இருந்தீங்க தெரியுமா? என்ன சார் சிரிக்கிற? சொல்ல. சொன்னா கோவிச்சுக்க கூடாது. உள்ளத சொல்றதுக்கு நான் ஏன் கோவிச்சுக்கிறேன்? உங்களை பார்த்தப்போ டெல்லி எரும மாடு பாக்குற மாதிரி. என்ன என்ன பாக்குறதுக்கு டெல்லி எரும மாடு மாதிரியா இருந்துச்சு? சாச்சா, உங்களை அப்படி சொல்லுவானா? ஏராசா, டெல்லி எரும மாடு தான் உங்களை மாதிரி இருந்துச்சு. அதுதான பார்த்தேன் சரசு. அந்த கையை கொஞ்சம் நெற்றியா. இந்த வளையல்லாம் எத்தனை பவுன் தேரும்? எதுக்கு கேக்குறீங்க? ஒரு 10 பவுன் தேரும். பைத்தினாங்க 20, முன்னாங்க 12, நானாங்க 24. எதுக்கு? குத்து மதிப்பா ஒரு 30,000 தேரும். ஆமா, இந்த சைடுல ரெண்டு தொங்குதே. எது? ஜிமிக்கி. அது எவ்வளவு? 2 பவுன். ஆமா, இந்த மாலை எவ்வளவு தேரும்? 7 பவுன் தேரும். இந்த நெக்லஸ் 5 பவுன் தேரும். உன் கணக்கு முடிஞ்சு போச்சு. ஆமா, உங்க ஆத்தா நகையெல்லாம் எவ்வளவு தேரும்? இப்ப எனக்கு இதெல்லாம் கேக்குறீங்க? நாங்கெல்லாம் கணக்கு பண்ற பரம்பரை. எது கணக்க புள்ள பரம்பரை? உங்க ஆத்தா எவ்வளவு போட்டிருக்காங்க அதே மாதிரி எங்க அப்பா உனக்கு போட வேண்டாம். இது எங்க அப்பாட சொல்லாட்ட உதப்பான். ஐயோ, இதை விட்டுட்டு வேற ஏதாவது பேசுங்க. முருகா, நீங்களா? நீங்களா? நீங்களா என் முன்னாடி நிக்கிறீங்க? முருகா, ஞான பண்டிதா, தண்டபாணி, நீயா என் மருமக ரூபத்துல வந்து காட்சி கொடுத்த? முருகா, ஞான பண்டிதா, தண்டபாணி, என் அப்பனே, முருகா, முருகா, வாங்க போய் பாப்போம். முருகா சத்தம். முருகா, ஏண்டி ஏன் கத்துற? என் மருமகனே பழனி ஆண்ட உருவத்துல பாத்தங்க. அப்படியா? என் பையனையா? என் பையன் பழனி முருகன் வேஷத்துல பழனிக்கு போனான்னா அந்த பழனியில இருக்க முருகனே மலையில இருந்து அந்த பக்கம் குதிச்சு கேரளாவுக்கு ஓடிடுவாரு. எப்படி சொல்றீங்க? பெத்த அப்பனுக்கே உடனே போல இருக்கே, நம்மளை படைச்ச ஆண்டவனுக்கு இருக்காதா என்ன? எங்க அப்ப முருகன் படுக்க அறையலையா? கூடாது, கூடவே கூடாது. அடிய சரசு, அடிய சரசு, அடிய அடிய அடிய. யாரது? சரசு, கதை தரடி. அடுத்து வள்ளி தேவானியோட முருகன் எப்ப கல்யாண கோலத்தோட காட்சி தராரோ அப்பதான் உங்களுக்கு சாந்தி முகூர்த்தம். இந்த ஜென்மத்துல சாந்தி முகூர்த்தம் நடக்காது. என்ன தோல் சம்பந்தி, தோல் இல்லாத சம்பந்தி? சும்மா இருக்க மாட்டானும் எந்த காரணத்து பேசவே கூடாது. பெரிய அரசியல் தலைவர் ஒரு நாளைக்கு அந்த பொண்ண கூட்டிட்டு அப்பன்டா மறந்துட்டேன். பூவாய் முகத்துல சிரிப்பை பார்த்து எவ்வளவு நாளாச்சு. பூவாய், பொம்பளைங்க பிறந்த இடத்த நாத்தங்காலாவும் புகுந்த இடத்த நடவு வயலாவும் நினைக்கணும்.
உன் மனசுக்கு பிடிச்சவனை கட்டிக்கிட்டு நீ நல்லா இருக்கணுமா? எனக்கு கிடைச்ச பொண்டாட்டி பொண்டாட்டி தாயா. இந்த மாதிரி தைரியம் சொல்ல ஊருக்கு ஒருத்தி இருந்தா போதும், ஊரே கவலைய மறந்துடும். எங்க அப்பா செத்து நானும் இப்படிதான் அழுதுகிட்டே இருந்தேன். அந்த நேரத்துல இந்த ஆளுக்கு என்ன நிச்சயம் பண்ணி கல்யாணம் வேற வச்சு விட்டாங்க. கொஞ்ச நாள் பொறுத்துக்கியான்னு சொன்னேன், பொறுத்துக்கவே மாட்டேன்ட்டாரு. என் கண்ணுக்கு முன்னாடி பழுத்து வெடிச்ச வெள்ளரி பழமா நிக்கிறா, எப்படி பொறுத்துக்கிறது? என்னை கட்டுறதுக்கு முன்னாடி என் தோட வசரம் தான் இருந்தாரு. என்னை கட்டின சந்தோஷத்துல என் தோல் வசரம் வளர்ந்தாரு, இன்னும் வளருவாரு. அப்புறம் என்னாச்சு? சொல்ல வந்தது விட்டு விட்டு வேற என்னமா சொல்லிட்டு இருக்கேன். கல்யாணம் முடிஞ்சு போச்சு, அப்புறம் விழுப்புரம். கல்யாணம் முடிஞ்சு அப்புறம் என்னடி நடக்கும்? என்னமோ ஒன்னும் தெரியாத பாப்பா போட்டுக்கிட்டாலாம் தாப்பாங்கிற மாதிரி கேக்குறியே. தாலியை கட்டிபுட்டு இந்த ஆள் சும்மாவா இருப்பாரு? பூ வாங்கி கொடுத்தாரு. இது என்ன பிரமாதம், எல்லாரும் செய்யறதானே. அப்புறம் கைய பிடிச்சு இழுத்தாரு, அப்புறம் கண்ணத்தை பிடிச்சு கிள்ளினாரு. அப்புறம் இடிச்சு விடுவேன், இடிச்சு எல்லாத்தையும் என்கிட்ட கேட்டுக்கிட்டு பாதி இவர்கிட்டயும் கேள. அவரே பாதி, அதுலயும் பாதியா நீயே சொல்லுக்கா. அப்புறம் என்ன கட்டி பிடிச்சாரு, தூக்கி அணைச்சாரு, உடம்பெல்லாம் ஜிவு ஜிவுன்னு இருந்துச்சு. மனசு லவ் 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 லவ்னு லாவுதடு, ஜிவு 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 ஜிவுன்னு ஏறுதையா. மனசு லவ் 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 லவ்னு லாவுதையா. மயக்கம் அது கூடுது, மறந்தா தடுமாறுது. தாழம் பூவ தேர பாடியாட, ஜிவு 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 ஜிவுன்னு ஏறுதையா. பட்டு அலையிற காத்தானே கேளுப்புள்ள, பூமே நீ சம்மதிச்சா எனக்கு ஒரு பேராச உள்ளுக்குள்ள. பூ போல என்னை எடு, எடுத்தது பொன் போல அள்ளி கொடு. போராடும் நேரத்திலே எனக்கு ஒரு புதுராகம் சொல்லிக் கொடு. பாடம் சொல்லும் நேரம் பாடம் இடம் மாறும், பாடம் சொல்லும் நேரம் பாடம் இடம் மாறும். கண்ணவற்றை கண்ணால மேல காணாதத கண்டே உன்னால. பாழம் பூவச்சேர பாடும் காத்த போல, ஜிவு 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 ஜிவுன்னு ஏறுதையா. மனசுல வாராத வாரமில்ல, தா புண்ணு நேரமில்ல, எனக்கு ஒரு தானாட்டு பாடுக்குள்ள. எம்மா என்ன தப்பா சொல்லாதே, மச்சா என்ன விட்டு செல்லாதே. தாழம் பூவச்சேர பாடும் காத்த போல, ஜிவு 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 ஜிவுன்னு மனசுல வல்ல 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 வல்லாவுதையா.
ஜிப் 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 முத்தமாக்கா முத்தமாக்கா என்ன பிள்ளை குழந்தைக்கு காய்ச்சல் கொதிக்குதுக்கா விபூதி போடுக்கா அம்மாடி என் கையால விபூதி போடுறது கூட என் மருமகன் கையால விபூதி போட்டா எல்லாம் சரியா போயிடும் என்ன அவர் மேல பழனி ஆண்டவரே இருக்காரு வா பிள்ளை வா என்னங்க தாலியும் கட்டிட்டு இப்படி வேலையும் போட்டுட்டாங்களே சரசு அத்தா யாரும் பாக்கல ஐயோ மாப்பிள மாப்பிள குழந்தைக்கு உடம்புக்கு சௌகரியம் இல்ல கொஞ்சம் வந்து விபூதி போட்டு வாங்கலாம் மாமா இன்னும் முதலரவே நடக்கல அதுக்குள்ள எப்படி உங்க மகள் குழந்தை பிறக்கும் பக்கத்து வீட்டு குழந்தை மாப்பிள மாமா தொந்தரவு பண்றீங்க நான் ஒண்ணும் தொந்தரவு பண்ணல உங்க அத்தை தான் தொந்தரவு பண்றேன் சொன்னா கேளுங்க வாங்க வாங்க மாப்பிள வாங்க 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 மாப்பிள வாங்க மாப்பிள வாங்க இந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லை உங்க கையால விபூதி போடுங்க மாப்பிள ஏத்தே என்ன தொந்தரவு பண்றீங்க மாப்பிள உங்க மகனே எனக்கு தான் மாப்பிள தெரியும் கொஞ்சம் விபூதி போடுங்க மாப்பிள மாப்பிள இதுல என்ன கஞ்சத்தனை அரைப்படி அள்ளி போடுங்க என்ன சக்தி என்ன சக்தி அழுதுட்டு இருந்த குழந்தை சிரிச்சிருச்சு தெய்வ சக்தி தான் ஆசீர்வாதம் பண்ணுங்க மாப்பிள உங்களை பார்த்த உடனே அழுதுட்டு இருந்த குழந்தை சிரிச்சிருச்சு இன்னும் கொஞ்ச நாள்ல ஊரே சிரிக்க போகுது என்ன எவ்வளவு கூட்டம் எவ்வளவு கூட்டம் இந்த நாட்டுல ஒருத்தனுக்கு கூட்டம் கூட ஆரம்பிச்சிருச்சுன்னா கூடிக்கிட்டே இருப்பானுங்க வாழ்க வாழ்கன்னா வாழ்கன்னு சொல்லிட்டே இருப்பானுங்க ஒழிக ஒழிகன்னா ஒழிகன்னு சொல்லிட்டே இருப்பானுங்க எப்பத்தான் விடுவானுங்க செத்தாத்தான் விடுவானுங்க செத்தாலும் விட மாட்டாங்கன்னு அதுவும் சரிதான் இறந்த நாளும் கொண்டாடுவானுங்க அது நிறுத்துங்கம்மா அத்தை சாமி இப்படி நூத்துக்கணக்கான பேரு என் வாயில சர்க்கரையை போட்டா என் உடம்புக்காக ஐயோ ஐயோ என் பையனுக்கு சர்க்கரையா ஊட்டுறாங்களே கடைசியில என் பையன் சர்க்கரை வியாதி வந்து சாக போறான் வெண்ண வியாபாரம் ஓஹோ நடக்குது வெண்ணடிக்கிறதா வேண்டிட்டேன் அடுத்து என்ன தயிரா அத பாருங்க வெண்ண அடிக்க ஐயோ பாலா தண்ணி கலந்த பாரு தயிர் கொண்டுட்டு வந்து உயிரோடு இருக்கும் போதே பால ஊத்துறாங்களே கடைசியில தயிர் ஊத்தி கடைஞ்சி வெண்ணையும் எடுத்துருவாங்க போல இருக்கு ஐயோ 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 குடங்குடமா பணம் குவியுதே குவியுதே என் பையனை வச்சு அவ சொத்தை அடையலான்னு பார்த்தேன் கடைசியில என் பையனை வச்சு ஊர் சொத்தெல்லாம் வசூல் பண்றாளே வசூல் பண்றாளே ஏழாவது குடம் போகுதுன்னு அடுத்து என்னென்ன எட்டாவது குடம் சும்மாறியா கணக்கு பாக்குறதுக்கு உட்காந்துருக்கோம் எரிச்சலை கிளப்பிக்கிட்டு
ஐயோ, என் பையனுக்கு மொட்டை அடிச்சுட்டாலே உட்டா ஊருக்கே மொட்டை அடிச்சிட போல இருக்கு. இதுக்கு ஒரு வழி பண்றேன். மொட்டை அடிக்கிறது இது அடிக்கிறதுக்கு சும்மா இருக்கியா? ஐயா, நம்ம சின்ன காவு பொறுப்பு ஏத்ததுல இருந்து வயக்காடு வாழையெல்லாம் விளைஞ்சது விளைஞ்சபடியா இருக்கு, காய்ச்சது காய்ச்சபடியா இருக்கியா? ஐயா, முன்னெல்லாம் நம்ம ஊர் பொம்பளைங்க கழுத்துல காதல நகைய போடாம வீட்டுக்குள்ள பூட்டி வச்சுட்டு வெளியே வருவாங்க. இப்ப தைரியமா போட்டுக்கிட்டு வெளியே வர்றாங்க. அது சரி, வயலெல்லாம் வெளுத்து கிடக்கு. ஏன் உரம் போடலையா? போடலீங்க. ஏன்? டவுனுக்கு போய் வாங்கிட்டு வரணுங்க. ஏன் உங்களுக்கு நேரம் இல்லையோ? போட, போய் வண்டி கட்டிட்டு போய் இப்போ ஒரு பத்து மூட்டை வாங்கிட்டு வந்து போடு. போ. இங்க ஏன் நம்ம பொழப்புல மண்ணெழி போட்டுட்டான்? அந்த சங்கையா பயல ஒரேடியா தீர்த்து கட்டணும். நாம் பூவாயி கழுத்துல தாலிய கட்டணும். அவன் கண்ணில நாம மண்ணெழி போடணும், அவன் ஊர்லயே திருடணும், அவனுக்கு தொலை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். வாங்க சார், உள்ள வாங்க சார். வாங்க சங்கையா தம்பி, எங்க வீடு எவ்வளவு பேரும் புகழமா இருக்கு, இப்பதான் வரீங்களா? சாமி கிட்ட பிரசாதம் வாங்கிக்கங்க. நான் சாமியை தரிசிக்க வரல சார், வந்து என்டோமெண்ட் போர்டு ஆபீசர். சாமி பேரை சொல்லி உண்டியில் வசூல் பண்றவங்களை பிடிக்கிறவர். ஐயோ, நான் இல்ல. பாத்தீங்களா சார், நானும் அறுபடை வீடெல்லாம் சுத்தி இருக்கேன், ஆனா இப்படி ஒரு முருகனை நான் பார்த்ததே இல்ல. ஊர்ல உள்ள ஜனங்க பணம் எல்லாம் இந்த உண்டியில தாங்க இருக்கு. சம்பந்தி, நமக்குள்ள ஏன் வம்பு? இருக்கிற ஆளு பதவி பிரிச்சுக்குவோம். இத முதல்ல சொல்ல வேண்டியதானே, முத்துனதுக்கு அப்புறம் சொல்றீ. இப்ப ஒண்ணும் பண்ண முடியாது. எந்த சாமி பேரை சொல்லி உண்டியில் வசூல் பண்றீங்க? என்ன வச்சுதாங்க? என் மேல பழனி ஆண்டவர் இருக்காரா? என்ன மொட்டை அடிச்சு பட்டை அடிச்சு கொட்டையும் கட்டி விட்டுட்டாங்க. முத்தமா, உங்க மேல ஆக்ஷன் எடுக்க போறோம். வேண்டாம் சார், இந்த உண்டியில படத்தை கொண்டு போய் பழனி உண்டியில போடுச்சுறேன். என் பையனை வச்சு வசூல் பண்ணீங்கல்ல, அதான் அந்த பழனி ஆண்டவனுக்கே பொறுக்கல. நீ மட்டும் யோக்கியமா? ஒரு பொம்பளை காசை சுருட்ட பாத்தீங்கல்ல, அதான் மக ரூபத்துல பழனி ஆண்டவரே வந்து எங்க கண்ணை திறந்தாரு. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்திருந்தீங்க, இந்த ஆளை உண்டியில உடைச்சிருப்பார். நாங்களா உண்டியில உடைக்கிற பரம்பரை? உடைக்கிறவன பிடிக்கிற பரம்பரை. ஏன்பா பழசெல்லாம் கிளப்புற? பின்ன புதுசாவா கிளப்புவாங்க? சும்மா சும்மா இருங்க. இவ வேற முருக வேஷத்துல வந்து நம்ம உயிரை வாங்குறான். முத்தமாக்கா, இதுவரைக்கும் உண்டியில வசூல் பண்ண எல்லாத்தையும் கொண்டு போய் கோயில போட்டுருங்க, அப்பதான் நீங்க தப்பிக்க முடியும். என்ன சார்? உண்டியில மட்டும் இல்லங்க, என்கிட்ட இருக்கிற சொத்து எல்லாத்தையும் அந்த பழனி ஆண்டவருக்கே எழுதி வச்சிருக்கேன். அம்மா, அப்ப எங்க கதி? நீ ஒண்ணு கவலைப்படாதம்மா, இந்த வீடும் பத்தாயிரமும் உனக்கு தரேன். உங்க காசு சொத்து எனக்கு தேவையில்லை, நானே உழைச்சு உங்க பொண்ணை காப்பாத்திக்கிருவேன். சாபாஷ். மாமா, அந்த கம்ப பிடிங்க, நானா கிடைச்சேன். அப்பா, நாங்க முதல்வருக்கு போறோம், எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருங்க. கொட்டையை கழட்டி போட்டுட்டு சட்டையை போட்டுட்டு வா. அப்பா, முதல்வருக்கு போகும்போது எப்படி மொட்டையோட போறது? போடா. ஐ, ஓடியாந்துரு. வழிமறிச்சு காலமா கொள்ளையடிச்சிருக்கானுங்க, அவனுங்களை புரி வச்சு தான் பிடிக்கணும். ஓஹோ, ஓட்டப்பாலத்துல ஒத்தையில வர்ற வண்டிகள்லாம் வழிமறிச்சு கொள்ளி அடிக்கிறாங்களா? அதையும் பாத்துறேன் பாய். திருவாணி தண்ணி குடிச்சு பவானியில் குளிச்சு வளர்ந்தவரணி தண்ணி குடிச்சு நாம் குளிச்சு வளர்ந்தவர்.
பாலாத்துல நீந்தி வந்தேன் யாரா இருந்தாலும் செம்பரப்பாக்கம் தண்ணி குடிச்சு சென்னையில் வளர வேணும் செம்பரப்பாக்கம் தண்ணி குடிச்சு சென்னையில் வளர வேணும் எதுக்கு திருவாணி தண்ணி குடிச்சு நான் பவானியில் குளிச்சு வளர்ந்தவ தாமரபரணி தண்ணி குடிச்சு நானும் வைகையில குளிச்சு வளர்ந்தவ தண்ணியிலே பேதமில்லை அதுக்கு நேரம் ஏதுமில்லை தேறுகின்ற நிலத்தை போல மாறும் அந்த நிறமும் இங்கே எவ்வளவு தண்ணியத்தா அள்ளி அள்ளி குடிச்சு பார்த்தோம் அந்த குணம் வரவும் இல்லை ஆண்டவனும் கொடுக்கவில்லை கண்ணிருந்தும் குருடா நடந்திடும் மனிதா கண்டிருந்து குருடா நடந்திடும் மனிதா மண்ணு மேலதான் நீ இருக்கணும் புரிஞ்சுக்கடா தண்ணி குடிச்சு குளிச்சு வளர்ந்தவ தாமரபரணி தண்ணி குடிச்சு நானும் வைகையில குளிச்சு வளர்ந்தவ காவேரியில் நான் குளிச்சேன் பாலாத்துல நீந்தி வந்தேன் யாரா இருந்தாலும் செம்பரப்பாக்கம் தண்ணி குடிச்சு சென்னையில் வளர வேணும் ஆமா செம்பரப்பாக்கம் தண்ணி குடிச்சு சென்னையில் வளர வேணும் செம்பரப்பாக்கம் தண்ணி குடிச்சு சென்னையில் வளர வேணும் செம்பரப்பாக்கம் தண்ணி குடிச்சு சென்னையில் வளர வேணும் தம் 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 என்ன வண்டி நின்னுடுச்சு மாடு சாணி போடணுமா நின்னுடுச்சு ஆய் போட்டு கணக்கை எல்லாம் கழட்டித்தா என்னடா மறைக்கிற நகையெல்லாம் கழட்டி கொடுக்க சொல்றான் சொல்றேன்டா இத சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல சுத்தேரி மாறு வேஷத்துல வந்து ஏமாத்திட்டான் சங்கையா மட்டும் நம்ம கையில கிடைச்சிருந்தான்னா இந்த கருவேலங்காட்டு ஓனாய்க்கு தீனி போட்டிருக்கலாம் இனிமேல நாம சும்மா இருக்க கூடாது
அவனே நாம இருக்கிற கருவேலங்காட்டு பக்கம் வரணும். அதுக்கு ஒரே வழி. மானத்தோட வாழ முடியாது போல இருக்கு. அன்னைக்கு என்னடா, அந்த ஒத்த வீட்டுல புருஷ முட்டாட்டிய கட்டி போட்டுட்டு கொள்ளையடிச்சு போயிட்டாங்க. இன்னைக்கு நம்ம கரும்பு தோட்டத்துல நெருப்பு வச்சானுங்க. வெள்ளக்கார இந்த நாட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் எத்தனையோ கேடிகளையும் ரவுடிகளையும் நம்ம காவக்கார பரம்பரை அடக்கி இருக்கு. இவங்க அடக்கிறத பெரிய விஷயம், அவங்க கிடக்குறாங்க பேடி பயிலுங்க. தங்கையா, பண்ணக்குடியில இருந்து நாலு பெரிய மனுஷங்களை வர சொல்லு, நியாயத்தை சொல்லி பார்ப்போம். அதுக்கும் அடங்கலன்னா வெட்டு குத்துன்னு இறங்கிட வேண்டியதா? நியாயமா கேப்போம். அடங்கலன்னா நம்ம தோட்டத்துல வச்ச நெருப்ப அவங்க தோட்டத்துல வச்சு காட்டுவோம். பாவக்கார சங்கையாவுக்கு இன்னும் ஒரு வாரத்துல உன் தலை உன் வீட்டு வாசல் இருக்கும். மிரட்டி பாக்குறானுங்களா? ஏய் கொலைக்கற நாய் கடிக்காதடா. எனக்கு என்னமோ பயமா இருக்கு, இனிமே தனியா எங்கயும் போவாதப்பா. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்கம்மா, மொட்டை கடிதாசு போட்டிருக்காங்க. பொட்ட பயலு கீழே உருள போறது அவங்க தலையா இல்ல ஏன் தலையாங்கிறத பொறுத்திருந்து பாருங்க. சாபாஷா சங்கையா, வீரத்தேவம் பரம்பரை காவக்கார பரம்பரை தான் நிரூபிடா. ஏண்டா என் பின்னாடி ஆலையில, உனக்கு வேற வேலை இல்லையா? ஐயா சின்னையா எப்பவும் உங்க கூடவே இருக்க சொல்லியிருக்காருயா. ஏன் என்ன காகா குருவி ஏதாவது முழுங்கிடும்டா? அதுக்கு இல்லையா, ஐயா தனியா போறீங்களே துணைக்கு இருக்கட்டுமேனு அனுப்பியிருப்பாரு. என்ன பத்தி தெரியும்ல, இப்ப கூட 80 பேர் நிக்க வச்சு உதைப்பண்டா. ஏய் அந்த ரூல் தோப்பு வயக்காட்டுல தண்ணி பாய்ச்சாம கிடக்கு, போய் தண்ணி பாய்ச்சு போ. சரியா, எனக்கு துணைக்கு இவர் வந்துட்டாரா. Thank you.
ஊரோட மானத்தை காப்பாத்தி நீதான் எங்க ஊருக்கு அவக்காரங்கிறத நிரூபிச்சிட்ட. எல்லாரும் ஒண்ணு சேர்ந்திருக்கிற இந்த நேரத்துல உங்ககிட்ட ஒண்ணு கேப்பேன், நிறைவேற்றி வைப்பீங்களா? ஒரு மனசுக்கு ஜாதி மதம் நிற வித்தியாசம் கிடையாது. சங்கையாவையும் பூவாயும் ஒன்னா சேர்த்து வைங்க. இதான் இந்த சிக்கன் தொடர்பு. பாத்தி கட்டி